ஹாய் வீவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய லைஃப் ஸ்டைல் அண்ட் பயோகிராபி தான் இந்த வீடியோல டீடெயிலா பார்க்க போறோம் எங்க சேனல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரஜினிகாந்த் அவருடைய இயற்பெயர் என்னன்னா சிவாஜி ராவ் கைக்வாடு அவருக்கு நம்ம தமிழ் மக்கள் வச்ச செல்ல பெயர் என்னன்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் சூப்பர் ஸ்டார் எப்ப பிறந்திருக்காருனா டிசம்பர் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரஜினிகாந்த் அவருடைய அப்பா பேர் ராமோசி ராவ் அவங்களோட அம்மா பேர் ஜிஜாபாய் நம்ம தலைவரோட ஒய்ஃப் பேர் வந்து லதா ரஜினிகாந்த் இவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க சௌந்தர்யா ரஜினிகாந்த் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நம்ம தலைவரோட சொந்த ஊர் வந்து கர்நாடகா ஸோ இப்போ எங்கே இருக்காருன்னா போயஸ் கார்டன் வீட்டில் தான் இருக்காரு நம்ம தலைவரோட நெட்ஒர்க் என்னன்னா எழுபது மில்லியன் அவரோட சேலரி நூறு கோடி அவரோட ஏஜ் எழுபது அவரோட ஹைட் ஃபைவ் பாயிண்ட் எயிட் அவரோட வெயிட் எழுபத்தஞ்சு கிலோ தலைவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா டிராவலிங் இன்னொன்று ரீடிங் அதிகமாக புக்கு படிப்பாராம் அதிகமாக டிராவல் பண்ணுறது அவருக்கு ரொம்ப பிடிக்குமா நம்ம தலைவரோட திரை வாழ்க்கை பெங்களூர் போக்குவரத்து கழகத்துல நடத்துனரா பணிபுரிஞ்சு அதுக்கப்புறம் நாடக திரைப்படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிச்சு அதுக்கு அடுத்தபடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல சென்னை திரைப்பட கல்லூரியில சேர்ந்து பட்டமும் வாங்கியிருக்காரு பாலச்சந்தர் இயக்கிய அபூர்வ ராகங்கள்ன்ற படத்தின் மூலமா நம்ம தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகி இன்னைக்கு டூ பாயிண்ட் தர்பார் வரைக்கும் தன்னோட நடிப்பின் மூலமா பல கோடி ரசிகர்களை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காரு இவரோட நடிப்புக்கு உலக அளவுல ரசிகர் கூட்டம் இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம சங்கர் இயக்கிய சிவாஜி திரைப்படத்துல தான் நம்ம தலைவர் அவர்களுக்கு இருபத்தி ஆறு கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்திருக்காங்க அவர் நடிச்ச படங்களே அதிகமா சம்பளம் வாங்கின படம் இதுதானா சோ இன்னைக்கு அவரோட சம்பளம் நூறு கோடி ரூபாய் அப்ப மனுஷன் எப்படி உழைச்சிருப்பாருன்னு பாருங்க நம்ம தலைவரோட டாப் மூவிஸ் முள்ளும் மலரும் முள்ளு தளபதி அண்ணாமலை முத்து பாஷா படையப்பா சிவாஜி எந்திரன் கடைசியா டூ பாயிண்ட் ஓ வரையும் நம்ம தலைவர் வேற லெவல்ல வெற்றி படங்கள்லாம் கொடுத்திருக்காரு நம்ம தலைவர் யூஸ் பண்ற கார்லாம் என்னன்னா அம்பாசிடர் பி எம் டபிள்யூ எக்ஸ் வை ஹோண்டா சிவி பிரீமியம் பத்மினி டொயாட்டா இனவாய் எம்பிவி சோ இந்த கார்லாம் தான் நம்ம தலைவர் யூஸ் பண்ணிருக்காரு அவருக்கு ரொம்ப பிடிச்ச என்னன்னா மசாலா தோசை அவருக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர் யாருன்னா அமிதாப் பச்சன் இன்னொன்னு கமலஹாசன் அவருக்கு பிடிச்ச ஹீரோயின் யாருன்னா ரேகா ஹேமா மாலினி நம்ம தலைவர் வாங்கின அவார்ட்ஸ் பத்தி பாப்போம் இந்திய நடுவர் இரண்டாயிரத்துல பத்ம பூஷன் விருதும் ரெண்டாயிரத்தி பதினாறுல பத்ம விபூஷன் விருதும் கொடுத்திருக்காங்க தமிழக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு கலைமாமணி விருதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல எம் சிஆர் விருதும் கொடுத்திருக்காங்க தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் அவார்டு வந்து சிவாஜி படத்துக்காக பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கியிருக்காரு தமிழ் ஸ்டேட் அவார்டு இரண்டாயிரத்தி அஞ்சு சந்திரமுகி படத்துக்கும் தமிழ் ஸ்டேட் அவார்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல படையப்பா படத்துக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல முத்து படத்துக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல மூன்றாம் முகம் படத்துக்காக பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல முள்ளும் மலருன்ற படத்துக்காக பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல நல்லவனுக்கு நல்லவன் இந்த படத்துக்கும் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கியிருக்காரு எழுபத்தி ஒன்பதுல ஆறில் இருந்து அறுபது வரை இந்த படத்துக்காக பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கியிருக்காரு